கத்திரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு மிஷனரி அங்குள்ள போன் பூத் ஒன்றில் அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு போன் செய்ய முனைந்தார். அந்த போன் பூத் சிஸ்டம் அவருக்கு புரியவில்லை. அவர் உள்ளே சென்று அந்த போனை எடுத்து அதில் உள்ள பட்டன்களிலே வெளிச்சம் இல்லாததை கண்டு எங்கே சுவிட்ச் இருக்கிறது என்று உள்ளே தேடினார். அந்த போன் பூத் முழுவதும் இருளடைந்திருந்தது. எங்கு தேடியும் சுவிட்ச் இல்லை. அந்த பட்டன்களை அழுத்தினால் எந்த சத்தமும் வரவில்லை. இந்த போன் டெட் போல் இருக்கிறது என்று நினைத்து வேறொரு பூத்துக்கு சென்றார். அங்கும் அப்படித்தான் இருந்தது. அப்பொழுது அதை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் சொன்னார், ஐயா, நீங்கள் உள்ளே சென்றதும் கதவை மூடிக்கொள்ளுங்கள், அப்பொழுது விளக்கு எரியும், எல்லாம் நடக்கும். இங்கே எப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது? ஏனென்றால் பேசுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி யாரும் கவனிக்க கூடாது. அவருக்கும் அவர் யாரோடு தொடர்பு கொள்கிறாரோ அவருக்கும் மட்டுமே அந்த சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படியே அவர் போன் பூத்துக்குள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டவுடன் எல்லா விளக்கும் எரிந்தது. போன் பட்டனிலே வெளிச்சம் வந்தது. கனெக்ஷன் கிடைத்தது. அப்படி அவர் ஆச்சரியப்பட்டு பேசினார். அப்படித்தான் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் ஜபங்களை விட தேவனோடு நாம் தனிமையிலே பேசுகிற ஜபங்கள் தான் அவருக்கு பிரீதியாக இருக்கும். ஆண்டவர் ஜபம் பண்ணும்போது நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உனக்கும் உன் பரமபிதாவுக்கும் தெரியும்படியாக பேசு என்று சொல்கின்றார். ஆம், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலே கர்த்தரோடு தனித்திருக்க வேண்டும். கர்த்தரோடு தனித்திருந்து பேசும்போது நாம் அவருடைய மகத்துவத்தை தியானித்து அவரை துதிக்க முடியும். அவருடைய கிருபையுள்ள வசனங்களை நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு நாம் அவருடைய கிருபாசனத்துக்கு முன்பாக நிற்கிறோமே என்று சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை வைக்க முடியும். அநேக சமயங்களில் வெளி சிந்தனைகள், வெளி பார்வைகள், வெளியிருக்கும் சத்தங்கள் ஆகியவற்றால் நம்முடைய ஜபங்கள் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய சிந்தனைகள் சிதறுகின்றது. அப்படி இல்லாமல் கர்த்தரோடு நாம் தனித்திருக்கும் பொழுதுகளை தெரிந்தெடுத்து அவரோடு தனித்திருந்து நாம் பேசுவோம். கர்த்தருடைய நல்ல கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜபத்தில் வளர்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.